ஹாய், ஐம் டாக்டர் சுரேஷ் சீதாராமன் ஃப்ரம் கோயம்புத்தூர் கோவிலேருந்து, உங்கள் சுரேஷ் பேசுகிறேன். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம், ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன் அப்படின்னா, இப்போ ப்ளஸ் டூ எக்ஸாம் முடிச்சாச்சு, இன்னும் ஒரே ஒரு எக்ஸாம்க்காக வெயிட் பண்ணுறீங்க. இப்போவே அக்கம் பக்கம் விசாரிக்க ஆரம்பிச்சிருப்பீங்க, இல்லை சில பேர் காலேஜுக்கு படையை எடுத்து போய் காலேஜை சுற்றி பார்க்க ஆரம்பிச்சிருப்பீங்க. கட்டாயமாக அதை நம்ம செய்யணும், ஒரு காலேஜை சுற்றி பார்க்கணும். சுற்றி பார்க்கும்போது அங்கே வந்து உள்ளார உட்காந்து ஒரு அட்மிஷன் செல்லில் உங்கள்கிட்ட பேசுவாங்க, இல்லை அக்கம் பக்கத்தார் சில விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க. ஆனால் என்னெல்லாம் ஒரு காலேஜில் போய் கேட்கணும், என்னெல்லாம் ஒரு காலேஜில் பார்க்கணும், எது கரெக்டாக இருந்தால் ஒரு காலேஜ் நல்லாயிருக்கும், அந்த விஷயத்தை தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். நம்பர் ஒன், ஒரு காலேஜுக்குள்ளே உள்ளே போகிறீங்க, உள்ளே போனவொடனே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிஸுங்கிறத ஒட்டு மொத்தமாக சுற்றி பார்க்கணும். இதில் முக்கியமாக பார்க்க வேண்டிய இடம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் என்ன அப்படிங்கிறது பார்க்கணும், லெபார்டரி என்ன அப்படிங்கிறது பார்க்கணும், ஒரு சாம்பிள் கிளாஸ் ரூம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும், குறிப்பாக ஃபுட் கோர்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கணும், ஹாஸ்டல் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். அவ்வளோ ஏங்க, பாத்ரூம் ஃபெசிலிட்டிஸ், ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டிஸ் எப்படி இருக்குது, ஹைஜீனிக்காக வச்சுருக்கலாம், இதையும் கட்டாயம் போய் பார்க்கணும். ஸோ இது ஒரு பக்கம், இதை பார்த்து நீங்கள் மனசார உங்களுக்கு ஹாப்பியாக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் முடிவு பண்ணிடுவீங்க. ரெண்டாவது, ஒரு உட்காந்து பேசும்போது எங்கள்கிட்ட வந்து அது இருக்குது இது இருக்குன்னு சொல்லுவாங்க. எது இருக்குது முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம் என்ன, என்பிஏ இருக்கா அப்படின்னு பார்க்கணும், என்ஐஆர்எஃப் ரேங்கிங் இருக்கா அப்படின்னு பார்க்கணும், நேக் அக்ரிடேஷன் இருக்கான்னு பார்க்கணும். இதில் என்ஐஆர்எஃப் ரேங்கிங் அப்படிங்கிறது வருஷத்துக்கு வருஷம் மாறுறதுனால அதுக்கு அதிகபட்ச இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் இன்னொரு முக்கியமான விஷயம், ஒரு காலேஜ் எப்போ ஆரம்பித்தாங்க, எத்தனை வருஷமாக அவங்க ஃபீல்டில் இருக்காங்க, கடந்த மூணு வருஷமாக அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க, எவ்வளோ க்ரோத் ரேட் இருக்குது, இது வந்து அகடமிக்ஸ்லேயும் பார்க்கணும், முக்கியமாக பிளேஸ்மெண்ட்ஸ்லேயும் பார்க்கணும். அப்படி பிளேஸ்மெண்ட் அப்படிங்கும்போது நாங்கள் சூப்பராக பண்ணியிருக்கோம், 100%, 92% நிறைய பர்சன்டேஜ் சொல்லுவாங்க, சில டேட்டா சொல்லுவாங்க, அதை எப்படி வேலிடேட் பண்ணுறது, சார் இவ்வளோ பேர் ப்ளேஸ் ஆயிருக்கேன்னு சொல்லியிருக்கீங்க, போன வருஷத்துக்கு இந்த வருஷத்துக்கும் சேலரியில் என்ன ரைஸ் வந்திருக்குது, இந்த வருஷம் எப்படி பண்ணியிருக்கீங்க, ஃப்யூச்சரில் என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிறத கேட்கணும். இதுக்கு முன்னாடி ப்ளேஸ் ஆன ஸ்டூடெண்ட்ஸோடைய ஆஃபர் லெட்டர் காப்பி எங்களுக்கு கொடுக்க முடியுமா, கட்டாயம் கேளுங்க. அந்த ஆஃபர் லெட்டரில் ஒரு 10 லெட்டர் சாம்பிள் வாங்க, ஒரு லெட்டரில் இருக்கக்கூடிய நம்பர் ரேண்டமாக நாங்கள் ஃபோன் பண்ணி கேட்க முடியுமா கேளுங்க. கொடுக்க மாட்டேன்னு சொன்னாங்கனாலே அங்கே ஏதோ பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். ஒருவேளை சூப்பராக இதை கொடுத்துட்டாங்கன்னே அவங்க தைரியமாக நல்லா இருக்கிறாங்க, நல்லா ஆப்ரேட் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் கட்டாயமாக ஒரு பேரண்ட் போய் கேட்கணும். ரொம்ப முக்கியமான விஷயம், என்னுடைய கட் ஆஃப் இது தான் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க, கடந்த வருஷ டேட்டாவை வச்சு இந்த கட் ஆஃப்க்கு இந்த காலேஜ் அப்படிங்கிறது முடிவும் பண்ணியிருப்பீங்க. போனவுடனே ஒரு காலேஜை பார்த்துட்டு டக்குன்னு பிடிச்சின்னு சொல்லி கையில் இருக்கிற பணத்தை எடுத்து கட்டிட்டிங்கன்னா முடிஞ்சிட்டிங்கன்னு அர்த்தம். அப்போ என்ன பண்ணணும், காலேஜை போய் பார்க்கணும், விசாரிக்கணும், உடனே எடுத்து பணத்தை கட்டக்கூடாது. அடுத்து கட் ஆஃப் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத கண்டிப்பாக நம்ம சொல்ல தான் போகிறோம். ஏன்னா போன வருஷம் கட் ஆஃபுக்கும் இந்த வருஷம் கட் ஆஃபுக்கும் என்ன வேணால் நடக்கலாம். ஸோ எப்படி காலேஜை செலக்ட் பண்ணுறது, அதை என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். தொடர்ந்து பேசுவோம், இணைந்திருங்கள். உங்களுடன் சுரேஷ், இணையத்திலும் உங்கள் இதயத்திலும். நன்றி.